இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன், மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஆகியோரை ஆதரித்து வரும் 6ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிதம்பரத்தை அடுத்த லால்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். இதையொட்டி அந்த இடத்தில் பிரம்மாண்ட மேடை மற்றும் தொண்டர்கள் அமருமிடம் உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக தற்போது தேர்தலுக்காக கச்சத்தீவு பற்றி பேசுவதாகவும், 400 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் என்பதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்தார். இன்றைய தினம் இந்த இடத்துல பேட்டி எடுக்கின்ற எதுக்காக வந்திருக்கோம், இங்க பார்த்தோம், மேலே பார்க்கிறோம், கொடி கேட்டதை பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல வந்து வருகின்ற 6ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் அண்ணன் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்கே வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேச இருக்கின்றார்கள். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்க வருகின்றார்கள், கை சின்னத்திற்கு வாக்கு கேட்க வருகின்றார்கள். மாலை 5 மணிக்கு அவர் இந்த கூட்டத்தை கலந்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் இப்போ இங்கே நம்முடைய நடிகர் மக்கள் மையத்தினுடைய தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை தோல் திருமா அவர்களை ஆதரித்து பேச இங்கே சிதம்பரத்துக்கு மாலை 5 மணி வருகின்றார்கள். ஆக இவ்வளவு மக்கள் நீதி மைய தலைவர் கடந்த தேர்தலில் இருந்தாலும் இப்போது இந்த ஆட்சியுடைய சாதனையை பார்த்து கொண்டு அவர் எங்களுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அவரை வாயாங்கையே பாராட்டுகின்றார்கள், அவரே வந்து பாராட்டி அவரே வாக்கு சேர்க்கின்றனர். அந்த அளவுக்கு ஒரு மென்மையான தலைவர், எல்லோரும் இணக்கமான தலைவர், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய முதல்வர் இருக்கிற காலத்தால் அதை உணர்ந்து இப்போ வந்திருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அந்த வெற்றின்னு சொல்லலாம். தமிழகத்தில் 40-க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள், வெற்றி பெற வைப்பார்கள். காரணம், மக்கள் வந்து இப்போ அவர்கள் திருப்தியாக இருக்கிறார்கள். இதே தனிநபருடைய கணக்குக்கு பண பயன் போய்கிறது. இதுவரைக்கும் பல கட்சிகள் ஆண்டிருந்தாலும் இப்போ எங்களை எதிர்த்து பேசுகின்ற விமர்சிக்கின்ற அதிமுகவோட இப்போ வந்து அவங்க 10 ஆண்டு காலம் இப்போ இருந்தார்கள். இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு அவர்கள் எந்த திட்டமும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை. இப்பொழுது தனிநபர்களுடைய கணக்குக்கே தனிநபருடைய பணம் பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அதே எங்களுக்கு ஒரு கூட்டணி, அதே எங்களுக்கு அது ஒரு பெரிய சாதனை. இப்போ உலக சாதனைன்னு சொல்லப்போனால் காலை உணவு திட்டத்தை இப்போ வந்து கனடா நாட்டிலேருந்து இப்போ அவங்க இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இந்த அந்த பெருமை நம்முடைய முதல்வருக்கு தான் தேரும். கனடா நாட்டிலே கொடுக்குறா, வெளி உலகத்திலே கனடா நாட்டில் கொடுக்குறாங்கன்னா காலை உணவு திட்டத்தை துவங்குறாங்கன்னா அதுக்கு உதாரணமாக தமிழக முதல்வர் இருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி. ஆக மக்கள் இப்போ 40-க்கு 40, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து அப்போது எதிர்கட்சியாக இருக்கும்போதே நாங்கள் 40-க்கு 39 இடங்களை வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள். இவ்வளோ சாதனைகள் நாங்கள் இப்போ இங்கே பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் போட முடியாதுன்னாங்க, அதை போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்த 1.16 கோடி பேர் பயன்படுகிறார்கள். அதுவே பேருந்து, இலவச பேருந்து கொடுக்க முடியாது என்று இதே எடப்பாடி சொன்னார். அது இப்போது இலவச பேருந்து மகளிர் மகிழ்ச்சியாக செல்கிறார்கள், விடியல் பேருந்து என்று. அதே போல் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அது இப்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு குடும்பத்திற்கு பார்த்தா ஒரு 2 பணம் இங்கே வருது, 2 பணம் வருகிறது. அதே போல் பேருந்து கட்டணத்தை கணக்கெடுத்தால் அதை வேலை செல்கின்ற பெண்களுக்கு இது போன்ற அதுக்கு பார்த்தா அவர்களுக்கு ஒரு சேமிப்பு. ஆக பெண்கள் சேமிக்கின்ற ஒரு பணம் அவருடைய கையில் நேரடியாக பணம் செல்கின்ற திட்டத்தை அறிவித்து இதுவரை எந்த ஆட்சியிருந்து எம்ஜிஆர் ஆட்சியிருந்து கலைஞர் ஆட்சியிருந்து அதே போல் எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சிகள் இருந்தது, இது போன்ற டைரெக்டாக மக்கள் பயன்பெறுகின்ற திட்டங்கள் எதுவும் செல்லவில்லை. அது இப்போது சென்றிருக்குது. கலைஞரை வந்தால் இப்போ அப்போ கலைஞரை வந்து எல்லா வீடுகளுக்கும் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார். அது இங்கே பணம் அது கொடுத்தா பொருளாக கொடுத்தார். இப்போது பணமாக இங்கே வீடு செல்கிறது, அது எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது.
இப்போனா வந்து இப்போ பிஜேபி அவங்க சொல்லாங்கன்னா அது எப்படி 400 அதில் கணக்கு 400 எப்போ ஆக ஏதோ சூழ்ச்சி இருக்கவோ சந்தேகம் இருக்கிறது, சந்தேகம் மிக இருக்கிறது. அதுக்கு பயந்து தான் இப்போ வந்து இங்கே பிரதமரே வந்து முன்னே வந்து ஒரு 10 நாட்களாக கலக்கி உடனே இங்கே வந்து வர்றார். இப்போ என்னமோ இப்போ 3-4 டூர் போகிறான்னு சொல்கிறாங்க. ஆக பயத்தில் வருகின்றார்கள், பயம் அறிந்து வருகிறார்கள். வெற்றி பெற முடியாது, டெபாசிட்டாச்சும் வாங்கலாமாங்கிறதுக்காக வருகின்றார்கள். கச்சத்தீவை பற்றி நாங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணலன்னு சொல்கிறாங்க பாஜக, ஆனால் அதே தான் தொடர்ந்து ஏன் 10 ஆண்டு காலம் இப்போ கச்சத்தீவு எப்போலாம் கச்சத்தீவு இல்லையா, 10 ஆண்டு காலம் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, இங்கே இருந்தாங்க, இங்கே இருக்காங்க. அதே போல் இங்கே ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் எல் முருகன் தமிழ்நாட்டை, அதுவும் மீன்வளத்துறை அந்த சார்ந்த அமைச்சர் இருக்கார். அப்போல்லாம் நினைப்பு இல்லாமல் எலெக்ஷனுக்கு வந்து கச்சத்தீவுங்களுடைய அதுக்கு ஏமாற்ற நாடகம், இது நாடகம், மோடி போடுகின்ற நாடகம், அது அண்ணாமலை போடுகின்ற நாடகமாக இருக்கலாம். ஆக நாடகத்துக்கு வெளியே வந்துடும், ஒழுங்கான முறை இங்கே முறை தேர்தல் முறையாக நடந்து தேர்தல்னு சொல்லப்போனால் மிஷினை நம்பாமல் ஆக ஒரிஜினாலிட்டியாக இருந்ததுன்னா திமுக அணி வெற்றி பெறும், 40-40 வெற்றி பெறும். ஓகேண்ணா.